வணக்கம். மாடி தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் மாதுளை செடியில் பூக்கள் கொட்டிவிடுகிறது, காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கவில்லை என்று வருத்தப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். ஹாய் வாஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், மாடி தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டத்திலையோ மாதுளை மழை செடியில் பூக்கள் வந்து கொட்டி போகுது, காய் வந்து பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. மாதுளை மழை செடியில் பூக்கள் கொட்டுற பிரச்சனை சரி செஞ்சு கொத்து கொத்தா காய்களை பெறுறதுக்கு ஒரு சில டிப்ஸுகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக மாதுளம் பழ செடி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் 50 லிட்டர் கேனில் வச்சுக்கிங்க. நான் 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் 50 லிட்டர் கேனில் வச்சுக்கலாம். அது வந்து 6 மாதத்தில் வந்துட்டு உங்களுக்கு காய் வந்துட்டு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அது வந்து கொட்டும் தானாகவே. அது கொட்டலை அப்படின்னாக்கா நீங்களே வந்து அதை பிச்சு விட்டுடுங்க. ஏன்னா அப்போ வந்து செடியோடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ வந்து காய் காய்ச்சிதுன்னா செடி வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடையாது, நமக்கு ஈல்டு கம்மியாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. 6 மாதத்தில் காய் வருதுன்னா அதை கொட்டும், கொட்டலைனா நீங்களே பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 12 to 24 மாதம் நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவோம். அது வந்துட்டு ஒட்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 12 மாதத்தில் காய்கள் விட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 12 மாதம் கழித்து காய்கள் வருது, அதுவும் வந்து கொட்டுது அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மாதுளம் பழச்செடி வந்துட்டு நல்ல வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய தாவரம். அதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு அறவே பிடிக்காதீங்க. அதுக்காக தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தண்ணி ஊற்றலாம். காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதாவது மண் வந்துட்டு காய்ஞ்ச பிறகு தான் தண்ணியை ஊற்றணும், அது போல தான் நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தண்ணியை வந்துட்டு ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அதனால் கூட மொட்டுக்கள் வந்துட்டு உதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுங்க, மாதுளம்பழ செடிக்கு நம்ம தண்ணி வந்துட்டு அளவாக தான் விடணும், காய்ஞ்ச பிறகே தான் நம்ம தண்ணியை விடணும். இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மொட்டுக்கள் உதிர்ற பிரச்சனை வந்துட்டு வராது. அடுத்தது, சரி மொட்டுக்கள் வருது, அது வந்துட்டு அதனுடைய காம்புகள் வந்துட்டு திடம் இல்லாமல் உதிருது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் பெருங்காய கரைசல். இதை வந்துட்டு நம்ம மொட்டுக்கள் வர எல்லாம் அந்த காம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம தெளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த காம்புகள் வந்துட்டு உறுதியாயிட்டு உங்களுக்கு வந்துட்டு பூக்களும் நிறையா பூக்கும், காம்புகள் உறுதியாகி பூக்கள் வந்துட்டு கொட்டாது, பூக்கிற பூக்கள் வந்துட்டு கொத்து கொத்தா காய்கள் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் புளிச்ச மோர் பெருங்காய கரைசலை கண்டிப்பாக வந்துட்டு அடிங்க. இதை பற்றிய வீடியோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன், நீங்கள் என்னுடைய சேனலில் போயிட்டு அந்த புளிச்ச மோர் பெருங்காய கரைசலை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது, இப்போ இது போல் மொட்டுக்கள் வரும், அந்த மொட்டுக்களுடைய அடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சிகள் வந்துட்டு இருக்கும். இந்த காம்புகளில் வெள்ளைப்பூச்சிகள் வந்துட்டு இருக்கும், அஸ்வினி பூச்சிகள் இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த பூக்கள் வந்துட்டு கொட்டிடுங்க. ஏன்னா இந்த காம்புகளில் இருக்கிற சாரப்புள்ள அது உறிஞ்சிடுங்க. அதனால் நீங்கள் இந்த காம்புகளில் இந்த வெள்ளைப்பூச்சி அஸ்வினி பூச்சி இது இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டுருங்க. வாரம் ஒரு முறை 5 ml 3 to 5 ml பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா 5 ml, பூச்சி தாக்குதல் இல்லை அப்படின்னாக்கா 3 ml 1 லிட்டர் தண்ணியில் காதி சோப்போடு கலந்து வேப்ப எண்ணெயை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வெள்ளைப்பூச்சி இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்காது. மேக்சிமம் வந்துட்டு இதில் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்துட்டு இருக்கும், அப்போ வந்துட்டு உங்களுக்கு மொட்டுக்கள் உதிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பளிப்பூச்சி தொல்லை. இந்த கம்பளிப்பூச்சி தொல்லை இருந்ததுனாலும் மொட்டுக்களை வந்துட்டு அது சாப்பிட்டுடும். அதனால் நீங்கள் பெருங்காயத்தோட காதி சோப்பை கலந்து தெளித்து விடுங்க, உங்களுக்கு அந்த கம்பளிப்பூச்சி தொல்லை வந்துட்டு இருக்காது. கம்பளிப்பூச்சி தொல்லை வருது அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பட்டாம்பூச்சிகள் வந்துட்டு பறந்துட்டு இருக்கும். அப்போவே நம்ம இதில் கம்பளிப்பூச்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கள் முட்டையிட்டு போச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து கம்பளிப்பூச்சி வரும். அதுவும் மழை நாட்களில் இது போல் கம்பளிப்பூச்சிகள் வந்துட்டு நிறையா தாக்குதல் இருக்குங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இலைகளில் வந்துட்டு ஓட்டை போட்டிருக்கும், அப்போவே நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அழிச்சிடணும். அடுத்தது, மாதுளம்பழ செடிக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணும்போது உரம் கொடுப்போம். ஆனால் இது வந்துட்டு நம்ம மாதம் ஒரு முறை ஒரு கைப்பிடி
தொழு உரமோ அல்லது மண்புழு உரமோ நம்ம கொடுக்கணுங்க. அதுவும் பூ பூக்கிற டைமில் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பூக்கள் வந்துட்டு நிறையா பூக்கும், பூக்கள் வந்துட்டு உதிராது. 3 மாதம் ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைசலில் தண்ணியில் கலந்து திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு வரணும். அதை பற்றிய வீடியோ நான் போட்டிருக்கேன், என்னுடைய சேனலில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மொட்டுக்கள் வந்துட்டு உதிராமல் கொத்து கொத்தாக மாதுளம் பழம் வந்துட்டு காய் வந்துட்டு காஞ்சி பழமாக வந்துட்டு உங்களுக்கு மாறும். நீங்கள் வந்துட்டு கொத்து கொத்தாக காய்களை வந்துட்டு பறிக்கலாம். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கார்டன் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நன்றி.